செயின்ட் மதர் தெரேசா என்ஜினியரிங் காலேஜ் வாகைக்குளம் தூத்துக்குடி. தமிழகத்தில் இன்றும் நாளையும் இயல்பை விட வெப்பநிலை 2-3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். வானிலை ஆய்வு மையம் தகவல். கள்ளச்சாராயம் குடித்து சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கள்ளச்சாராயம் குடித்து 11 பேர் உயிரிழந்த நிலையில் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. அமைச்சர்கள், காவல் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. பதினோரு பேரின் உயிர்களை பறித்த கள்ளச்சாராயம் சோகத்தின் உச்சத்தில் மரக்காணம் பகுதி மக்கள். மரக்காணம் அருகே கடந்த 5 மாதங்களாக கள்ளச்சாராயம் விற்பனை நடைபெற்றதாக தகவல். சம்பவத்தன்று சாராயம் மஞ்சள் நிறத்தில் இருந்ததாகவும் அப்பகுதி மக்கள் தகவல். அன்னியதானத்துக்கு வந்து இந்த மஞ்சள் கலரில் செம்மண் மஞ்சள் கலரில் இந்த சாராயம் இந்த தண்ணி போடுறது போய் 3 வாரம் வாங்கிருந்தாங்க. இந்த செத்துக்கிற அது வந்து அங்கே வாங்கி வருவது ஒன்று சாப்பிடுறது இந்த இந்த மோட்டர் வருவது சாப்பிடுவது ஒரு மணல் குடிப்பை வாங்கிடுது. மரக்காணம் அருகே கள்ளச்சாராயம் விட்டதாக மேலும் 3 பேர் கைது. கள்ளச்சாராய உயிரிழப்புகள் எதிரொலி. விழுப்புரம், கடலூர், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் சாராயம் விற்றவர்கள் கைது. கள்ளச்சாராய உயிரிழப்புகளுக்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திருவண்ணாமலையில் சாராய சோதனைக்கு சென்ற காவலர் மீது சரமாரி தாக்குதல். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர்கள் உள்பட 4 பேர் கைது. திருவள்ளூர் அருகே கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கி இருவர் உயிரிழப்பு. பேனா நினைவு சின்னத்திற்கு எதிராக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உச்சநீதிமன்றத்தில் மனு. கையெழுத்து இயக்கத்தையும் தொடங்கினார். கர்நாடக முதலமைச்சரை தேர்வு செய்வது தொடர்பாக காங்கிரசில் நீடிக்கும் குழப்பம். டெல்லி தலைமை முடிவு செய்யும் என டி கே சிவக்குமார் பேட்டி. திருப்பத்தூர் மாவட்டத்தில் நுழைந்த காட்டு யானைகள் ஏலகிரி நோக்கி பயணம். புகைப்படம் எடுத்த நபரை தும்பிக்கையால் தாக்கிய யானை. செயின்ட் மதர் தெரேசா என்ஜினியரிங் காலேஜ் வாகைக்குளம் தூத்துக்குடி.